27 வருஷத்துக்கு முதல் ஒரு 23 வயது இளைஞன் இந்த இனத்துக்காக இனம் பற்றக்கூடிய வலி வேதனைக்காக வந்து அவருடைய பிறந்த திகதியில் ஒரு மாறுபட்ட விஷயம் இருக்கிறது. ஆனால் சரியான ஆவணப்படுத்தலோடு இந்த இடத்தை போட்டுக்கிறாங்க. வந்து 63 ஆண்டு கார்த்திகை மாதம் 27 தேதி அவர் பிறந்த. ஆண்டு காலப்பகுதியில் வந்து புதிதாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டாலும் வந்து அதுக்கு பிறகு அது தம் படம் செல்ஃபி இதை எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படியான விஷயம் எல்லாம் போடப்பட்டது. நல்லூர்ல நாங்கள் இருக்கிறோம். 37 வருஷத்துக்கு முதல் ஒரு 23 வயது இளைஞன் இந்த இனத்துக்காக இனம் பற்றக்கூடிய வலி வேதனைக்காக எதையும் எடுத்துக்கொள்ளாம, சாப்பாடு தண்ணி எதையும் எடுத்துக்கொள்ளாம, சாத்விகமான முறையில் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வச்சு உண்ணானோன்னுக்கூடிய விஷயத்தை வந்து யாரும் இலக்கில மறந்துவிட மாட்டோம். ஆண்டுகள் கடந்தாலும் அது நினைவுகூரல் செய்யப்படுகிற அந்த விஷயத்தை போலதான் அப்பெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு. ஒவ்வொரு நாள்லையும் 12 நாட்கள் இந்த போராட்டத்தில் அவர் இணைந்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றிலும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கின்றதை வந்து அடுத்த சந்ததியை கடத்துகிற விதமாக இந்த ஆண்டிலே பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாகியாக நினைவு சலுக்கம் யாகதீபம் திலீபண்ணாவுடைய நினைவு சலுக்கம் வந்து இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்குது. அதனுடைய அங்குலார்ப்பணம் கூட இன்றைய நாள் 20 திகதி இந்த இடத்துல செய்து வைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து இந்த காலொலியில பதிவு செய்யும். மலையாக பெரும் தாகம் என சொன்ன பேனை
முன்வரக்கூடிய அந்த வாசலிலே வந்து மண்டபத்திற்குள்ளே செல்கிற போது பாதணிகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள், புகைப்படம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் வந்து தம்படம் செல்ஃபி இதை எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படியான விஷயம் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் முன்மே வந்து பார்த்திபன் திலீபனாக, திலீபன் தியாக தெய்வமாக இந்த பதாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வந்ததுமே இந்த பக்கமாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய போன்ற ஒரு அமைப்பு நல்லூர் கோவிலுக்கு முன்புற வீதியில் வந்து இருந்தது. அது சார்ந்திருக்கக்கூடிய விவரம் எல்லாம் இதில் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய நினைவாக தியாகத்தினுடைய 17வது நினைவு நாளான 2004வது அந்த நினைவுகள் வைக்கப்பட்டது. ஆனால் வந்து 2012வது அதெல்லாம் உடைத்து நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சில சிதிலங்கள் கூட இப்போ இந்த கோயில் வீதியில் பார்க்கக்கூடியமா இருக்கும். அது போன்ற ஒரு அமைப்பை வந்து இதில் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அதோட வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த பக்கமாக பார்த்தா வந்து அந்த அடியில் பீடம் மட்டுமே இருக்கும். அந்த இது போன்ற அமைப்பில் தான் அந்த நினைவு கோபுரம் ஒன்று அதில் இருந்தது. அதனுடைய இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு கூட இந்த பக்கமாக எழுதியவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது வந்து 2003வது காலப்பகுதியில் வந்து புதிதாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டாலும் வந்து அதுக்கு பிறகு அது இடித்து அளிக்கப்பட்டிருக்கிறது. 2010வது அந்த வரலாறு இதில் போடப்பட்டிருக்கிறது. நினைவு தூவி நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் 88வது இது வந்து மாலை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 95வது இது அளிக்கப்படுது. அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் முன்பெல்லாம் இந்த தூவிக்கு காவடிகள் நிறைய வந்து போனதுன்றதை வந்து புகைப்படங்களில் இப்பயுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து திலீபன்னா யார், அவருடைய பெயர் என்ன, ராசையா பார்த்திபன் அவருடைய பெயர். ஆனால் பல இடங்களில் வந்து அவருடைய பிறந்த திகதியில் ஒரு மாறுபட்ட விஷயம் இருக்கிறது. ஆனால் சரியான ஆவணப்படுத்தலோடு இந்த இடத்தை போட்டுக்கிறாங்க. வந்து 63வது கார்த்திகை மாதம் 27வது அவர் பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல அவர் படிச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, அதனுடைய அனுமதி இலக்கம், சேர்விலக்கம், வகுப்பு, அங்கே இருந்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சேர்த்து முன்னே இருக்கக்கூடிய இந்த பதாகையில் வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உள்ளே வருகிற போதே அவருடைய புகைப்படம் வைத்து அதற்கு சுடர் வெட்டுவதற்கான அந்த வாய்ப்பு இன்றைய நாளில் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுனால வந்து மலரஞ்சலி, மலர் மாலையெல்லாம் தெளிவண்ண அந்த உண்ணாவிரத மடையில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான கதிரை முந்தியெல்லாம் இந்த விஷயம் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இப்படியான விஷயங்களை பார்க்க முடிவதில்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லையா அல்லது வேறு விடயமோ தெரியல. அவருடைய இலட்சிய விஷயங்கள் நான் மன ரீதியாக ஆத்மார்த்தமாக மக்கள் விடுதலை அடைவார்கள் என்று உணர்கிறேன். மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ஒரு உயிரினும் மேலாக நேசிக்கும் உங்களிடம் பொறுப்பை விட்டுச் செல்கிறேன். நீங்கள் அனைவரும் பரிபூர்ணமாக கிளர்ந்தெழ வேண்டும் அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல அவர் அந்த பயன்படுத்தக்கூடிய பேனை போன்ற அந்த மாதிரிகள், அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த மணிக்கூடு அது போன்ற மாதிரியும் வைக்கப்பட்டிருக்கிறது. வரலாறுகள் ஒவ்வொரு விதமாக என்னென்னலாம் செய்திருக்கிறார், அவருடைய அந்த விஷயங்கள், புகைப்படங்கள், அந்த ஆவணங்கள், ஆதாரங்கள் எல்லாமே முதலாவதாக போடப்பட்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரதம் அறிவிக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறது, எதற்காகலாம் இந்த உண்ணாவிரதம் செய்ய வேண்டும் அப்படியான விடயங்களும், அதை விட வந்து இவர் மிக முக்கியமாக முன்வைத்திருக்கக்கூடிய இந்த 5 அம்ச கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகளை முன்வைத்தான் அந்த உண்ணா நோன்பை அவர் ஆரம்பிக்கிறார். அதனுடைய இடம் இங்கே வந்து இந்த உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கலந்துரையாடல்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இதனுடைய அந்த விளக்கமாக முதல் பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. தந்தை தன்னுடைய பிள்ளையை அழைத்து வந்து இந்த விஷயங்களை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார், சந்ததி ரீதியாக கடத்தல் என்பது இது போன்ற விடயங்கள் தான் நிறையவே இருக்கிறது. இந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விடயம் பார்த்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதற்கு இது போன்ற நிறைய வாய்ப்புகள் தேவை. 1987வது செப்டம்பர் 15வது ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த தியாக பயணம் முதலாவது நாளிலே ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இதில் போடப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படம் அதிகமாக இப்போது வரை பகிரப்படுகிறது. வயதான அம்மா, தளர்ந்த சிவந்த நிறமேனி, பழுத்த தலை, ஒளிதவளும் கண்களில் கண்ணீர் மல்க, அவரை வழிமறைத்து கையில் சுமந்த அந்த வழிபாட்டு சிறையிலிருந்து திருநூற்றை எடுத்து நடுங்கும் விரல்களாலே வந்து திலீபனுடைய நெற்றிகளை பூசுகிறார் அப்படின்றது வந்து அந்த அதனுடைய விபரணமாக இருக்கிறது. அது போன்ற நிறைய விஷயங்கள். 9:55 உண்ணாநிலை மேடைகளை வந்து திலீபன் அமர்ந்து கொள்கிறார்.
இது அடுத்தடுத்த ஒவ்வொரு நாட்களில் என்ன நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற விடயம். நாடி துடிப்பு 88 ஆக இருக்கிறது, சுவாசம் 20, அவர் எத்தனை மணிக்கு தூங்க போகிறார், யார் யாரையெல்லாம் சந்திக்கிறார், அந்த நாளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பதிவுகளாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல பேர் இங்கே வந்து அந்த கால நினைவுகளை மீட்டிக்கொள்கிறார்கள், நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். தெளிவன் அவனுடைய தியாக பயணத்தினுடைய 2வது நாள் செப்டம்பர் 16, அதே போன்ற 3வது நாள், அதே போல் ஒவ்வொரு நாட்களிலும் நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள், 4ஆம் நாள் அவருடைய நிலை தளர்க்கிறது, அப்படியான விடயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட அவர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இறுதி வரை உறுதியாக இருந்தார், அதான் மிக முக்கியமாக இன்று வரை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து தியாக பயணத்தினுடைய 5வது நாள். இங்கெல்லாம் மக்கள் வந்தார்கள், எப்படியான உரைகள் நடக்கிறது, மக்கள் ஆரவரப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், குறிப்பாக இந்திய இராணுவத்தினுடைய கோட்டை பதிகாரி அவர்களெல்லாம் நம்பிக்கை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இறுதியில் அவையெல்லாம் ஒன்றுமே நிகழாமல் ஏமாற்றப்பட்டதான் வரலாறு. 6ஆம் நாளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயம், காலையிலே வந்து 5 மணிக்கே தெளிவண்ணா படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து முடிவுகள் மிக தீர்க்கமாக எதிர்பார்க்கப்படுகிறது, ஆனால் இதுவுமே நடக்கவில்லை. அன்றைய நாளிலே 6ஆம் நாள் நிறைவிலே வந்து நாடி துடிப்பு 120 இருக்கிறது, சுவாசம் 22 அப்படின்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 87ஆம் ஆண்டு செப்டம்பர் 21, 7ஆம் நாள் யோகி அண்ணன் வந்து அவரை மார்போடணையக்கூடிய அந்த புகைப்படம், அதை தாண்டி பல்வேறுபட்ட நெஞ்சை தொடக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக அந்த திலீபன் அண்ணா பெயர் வைத்து உருவாக்கிறக்கூடிய சுதந்திர பறவைகள் அப்படின்ற மகளிர் அமைப்பினுடைய பெண் பிள்ளைகள் அவரை வந்து பார்க்க நின்று கண்கலங்கிறக்கூடிய விஷயம், பத்திரிகையில் வந்துடக்கூடிய செய்தி, அந்த நாளில் வந்து பேசுகிற பார்க்கிற சக்தியை அவர் இழந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற விடயம், பல்வேறுபட்டவர்கள் சந்தித்திருக்கால், 140 நாடி துடிப்பு, சுவாசம் 24, ஒவ்வொரு நாட்களிலும் இப்படியெல்லாம் அணு அணுவாக தன்னை வந்து இந்த நிலத்துக்காகவும் இனத்திற்காகவும் ஆகுதியாக்குகிறார் அப்படின்ற விடயத்தை வந்து இந்த விபரங்கள் எல்லாம் குறிப்பிடுகிறது. 9ஆம் நாளிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த விடயங்களை இந்த பதாகை தன் பக்கம் குறிப்பிட்டிருக்கிறது. நிகழ்ந்திருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறுபட்ட சம்பவங்கள் இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தாம் நாளிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், வெவ்வேறுபட்ட இடங்களில் இதெல்லாம் ஆக்கள் வந்திருக்கிறார்கள். நாவட்குளிப்பாளையிலிருந்து சுமார் 6000 மாணவர்கள் வந்து பாடசாலை சீருடையோடு ஊர்வலமாக வந்து நல்லூர் மைதானத்தை நிறைத்திருக்கிறார்கள். அதோட வந்து வெவ்வேறுபட்ட விஷயங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறதை வந்து இந்த பதாகைகள் குறிப்பிட்டிருக்கிறது. அதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் நாட்டினுடைய பல பாகங்களில் வந்திருந்தார்கள். அதை விட வந்து 50 மாட்டில் வண்டிகளில் வந்து வட்டுக்கோட்டையிலேருந்து மாத்திரம் வந்தது, அதை விட ஒவ்வொரு பட்டடங்கள்லாம் வந்திருக்கிறது. முழுமையான மயக்க நிலை ஒன்றுக்கு அவர் போயிருக்கிறார். 87ஆம் ஆண்டு செப்டம்பர் 25 11வது நாள், அதற்கு பிறகு அன்றைய நாளில் இடம்பெற்றக்கூடிய விஷயங்கள், விபரங்கள், நாடி துடிப்பு, சுவாசம் சம்பந்தமாக எல்லாம் பதிவுகள் சரியான முறையில் இல்லை. இந்த பாடல் வந்து அவர் விரும்பி ஒலிபரப்பு மாறு கேட்டாரா முதல் நாள், அதுக்கு பிறகு அது போடப்படுகிற போது நிறைய பேர்லாம் கவலை விட்டார்கள். அதிர்ச்சியடையக்கூடிய செய்தி ஒன்று இந்த நாளிலே பத்திரிகைகளிலே வெளியாகிறது. இது 12ஆம் நாள் 87ஆம் ஆண்டு செப்டம்பர் 26, அதிகாலையில் வந்து மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது, உடல் வந்து பனிக்கட்டி போல் குளிர்ந்திருக்கிறது. ஏற்றிய மெழுகுதிரி மின்சாரம் தடைப்பட்ட போது பதிலுக்கு ஒரு மெழுகுதிரி ஏற்றியிருக்கிறார்கள், அது கூட அணைந்திருக்கிறது. எங்கும் ஒருவித நிசப்தம் நிலவுகிறது. மருத்துவமனை அந்த தருணம் நெருங்கிவிட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்ட போது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் தகுதி வாய்ந்த வைத்தியராக வைத்திய நிபுணர் சிவகுமார் அவர்களை வேண்டிக் கொண்ட போது அவர் மனமு வந்து முன் வந்து பரிசோதனையை செய்து அந்த மரணத்தை 10:48 அறிவித்திருக்கிறார். அவருடைய கால்களிலே விழுந்து வணங்குகிற போதுதான் அங்கே இருந்திருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவிலே கண்ணீர் மல்கி இருக்கிறார்கள். அந்த வரலாறுலாம் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விபரங்கள், அஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடியவர்கள், அதுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள், தியாகத்தினுடைய எல்லையை மீறிய அவருடைய இறுதி ஊர்வலம் என்னெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறது, அதோட வந்து சுதுமலையில் கொண்டு போய் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் விரும்பியபடியே வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு புகழுடல் 87ஆம் ஆண்டு இதே மாதம் 28ஆம் தேதி இரவு கையளிக்கப்பட்டிருக்கிறது.
அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டுகளிலும் எப்படியெல்லாம் அஞ்சல் நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது, தூபி உருவாக்கப்பட்டிருக்கிறது, தூபி இடிக்கப்பட்டிருக்கிறது, அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரும்பு வேலி அமைப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதியுதவி கொடுத்திருக்கிறார்கள், மாநகர சபையினுடைய பங்களிப்பு இப்படியான விஷயங்கள். அதனை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுகளிலும் எப்படி இந்த நினைவுகள் கடந்து செல்கிறது என்பதை வந்து இந்த புகைப்பட தொகுப்புகள் இந்த பக்கமாக காட்டுகிறது. அவருடைய இந்த தியாக பயணம் சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கருத்துக்கள் எல்லாம் இதில் போடப்பட்டிருக்கிறதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு அப்பால ஒவ்வொரு ஆண்டு கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டில் இடம்பெறுகிற போது அவருடைய வந்து பார்த்தவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அதிலே மேலே போடப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய பிரதிகள் கூட அதே ஆண்டிலே வெளியாக இருக்கக்கூடியவை இங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. காக்கா அண்ணன் இந்த விஷயங்களை பார்க்கிறார்.